அனைவருக்கும் ஆன்லைன் மினியாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஜனவரி 10ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுலேருந்து 10 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நாம் வந்து பார்க்க போகிறோம். முதலாவது கேள்வியாக, கூற்று 1, இணைய சேவையின் வேகத்தினை அதிகரிக்க கொல்கத்தா முதல் அந்தமான் வரை கண்ணாடிகளை கம்பி வடம் அமைக்கப்படுகிறது. கூற்று 2, கண்ணாடிகளை கம்பி வடம் முழு அக எதிரொலிப்பு தத்துவத்தில் செயல்படுகிறது. ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிளை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். கொல்கத்தா முதல் அந்தமான் வரை இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அமைக்கப்படுவதாகவும், ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் என்பது டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளக்ஷன் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுவதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. இதற்கான சரியான பதில் கூற்று 2 மட்டும் சரியானதாகும். ஏன்னா இந்த கொல்கத்தா முதல் அந்தமான் வரை என்று குறிப்பிடப்பட்டிருக்கலையே, அது வந்து தவறானது. சென்னை முதல் அந்தமான் வரை தான் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் என்பது அமைக்கப்படுகிறது. இந்த டிஜிட்டல் இந்தியா, இந்த பாரத் நெட் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் அமைக்கப்படுவது மிகுந்த வந்து பயனளிக்கும். அதுவும் இல்லாமல் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு அதிவேக இணைய சேவை என்பது வழங்கப்படும் இதன் மூலமாக அப்படின்ற ஒரு செய்தி. 7 தீவுகளுக்கு 2250 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் என்பது அமைக்கப்படுகிறது. 2வதாக, தற்போது மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் உள்ள ஆங்கிலோ இந்தியன்களுக்கான இடஒதுக்கீடு நீட்டிக்கப்படவில்லை. எனவே தமிழக சட்டமன்றத்தின் கடைசி ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் யார்? தற்போது மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளில் உள்ள ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு என்பது நீட்டிக்கப்படவில்லை. எனவே தமிழக சட்டமன்றத்தின் கடைசி ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் யார் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. ஒரிஜினல் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது 10 வருடங்களுக்கு இந்த எஸ்சி எஸ்டி ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு, இதில் மக்களவையிலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு வந்து வழிவகை செய்யப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த 10 வருடங்களுக்கு பின்பாக நாடாளுமன்றம் என்ன பண்ணிட்டு இருக்கு, 10 வருடங்களுக்கு ஒரு முறை வந்து நீட்டிப்பு வந்து வழங்கிட்டே வருகிறது. கடைசியாக 2019 இந்த டிசம்பரில் நம்ம வந்து பார்க்கும்போது இந்த நீட்டிப்பு என்பது வழங்கியிருந்தது. ஆனால் ஆங்கிலோ இந்தியர்களுக்கான மக்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் நீட்டிப்பு என்பது வழங்கப்படவில்லை அப்படின்ற ஒரு செய்தி. இதை சார்ந்து இந்த நாடாளுமன்றத்தில் சட்டமன்ற நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஒரு மாநில அரசாங்கமும் அதனுடைய சட்டப்பேரவையில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. அது அந்த தீர்மானம் வந்து நிறைவேற்றம் செய்யப்பட்டு வருகிறது. இப்போ அண்மையில் நம்ம தமிழக சட்டமன்றத்திலும் இந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி. இதை சார்ந்த கேள்வியானது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஆங்கிலோ இந்தியர்களுக்கான இடஒதுக்கீடு நீட்டிக்கப்படவில்லை அப்படின்னு சொன்னோம்னா, கடைசியாக ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினராக இருக்கக்கூடிய நபரை தான் இவர் வந்து அறியப்படுகிறார். நான்சி ஆன்ஸ் இந்தியா பிரான்சிஸ் என்பதாகும். இவருடன் சேர்ந்து தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்பது 235. தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன, 234 அப்படின்னு நமக்கு தெரியும். அடுத்ததாக, நிர்பயா குற்றவாளிகள் உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு செய்துள்ளனர். எனவே உச்சநீதிமன்றம் தனது உத்தரவினை தானே மறுபரிசீலனை செய்வதை பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன? இந்த நிர்பயா வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட இந்த கைதிகள் பார்த்தோம்னா, சில பேர் வந்து சீராய்வு மனுக்களை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கார்கள். எனவே உச்சநீதிமன்றத்தின் தனது உத்தரவினை தானே மறுபரிசீலனை செய்வதை பற்றி குறிப்பிடும் சரத்து என்ன என்று கேட்கப்பட்டது. இதற்கான சரிதல் சரத்து 137 என்பதாகும். சரத்து 137 என்பதாகும். அடுத்ததாக, இந்த லோக்பால் அமைப்பில் இருந்து திலீப் போஸ்லே என்பவர் ராஜினாமா செய்துள்ளார். இவர் கீழ்கண்ட எந்த பிரிவின் கீழ் இந்த அமைப்பில் இருந்தார்? லோக்பால் அமைப்பில் பார்த்தோம்னா ஒருவர் ராஜினாமா செய்திருக்கார். யாரோனா திலீப் போஸ்லே என்பவர் வந்து ராஜினாமா செய்திருக்கார். இவர் வந்து கீழ்கண்ட எந்த பிரிவின் கீழ் இந்த அமைப்பில் வந்து இருந்தார்? அதாவது நிதித்துறை சார்ந்த உறுப்பினராக இருந்தாரா, நிதித்துறை சாராத உறுப்பினராக இருந்தாரா, இல்லை அந்த அமைப்போட தலைவராக இருந்தாரா என்று கேட்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு முன்னாள் நீதிபதி, அதனால் நீதித்துறை சார்ந்த உறுப்பினராக இந்த அமைப்பில் வந்து இடம்பெற்றிருந்தார். இந்த லோக்பால் அமைப்பை பற்றி நமக்கு விரிவாக நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. லோக்பால் என்பது சென்ற ஆண்டு தான் அமைக்கப்பட்டது. லோக்பால் சட்டம் என்பது 2013 இயற்றப்பட்டதாகும். இதில் வந்து ஒரு தலைவர், 4 நீதித்துறை சாராத உறுப்பினர்கள் இருக்கார்கள், 4 நீதித்துறை சார்ந்த உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 9 நபர்கள் வந்து இந்த அமைப்பில் வந்து இருக்கார்கள் அப்படின்ற ஒரு செய்தி. இதில் வந்து ராஜினாமா செய்த நபர் எதுக்கெல்லாம் போட்டியிட முடியாது அப்படின்ற மாதிரியும், யாருக்காக தேர்ந்தெடுக்க முடியாதுன்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்குது. குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியாது, துணை குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியாது, நாடாளுமன்ற உறுப்பினராக கூட இவர் தேர்ந்தெடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக, குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாய்க்கு ரூபாய் 15,000 உதவித்தொகை வழங்கக்கூடிய அம்மவொழி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம் எது? குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் தாய்க்கு ரூபாய் 15,000 உதவித்தொகை வழங்கக்கூடிய அம்மவொழி திட்டத்தை தொடங்கியுள்ள மாநிலம்?
ஆந்திர மாநிலம் தான் இந்த திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கார்கள். இடைநிலை வந்து தடுப்பதற்காக இந்த திட்டம் என்பது பெரிதும் உதவும் என்று நம்பப்படுகிறது. தாயின் வங்கிக் கணக்கிலேயே இந்த உதவித்தொகை என்பது செலுத்தப்படும். ஆண்டிற்கு 15,000 ரூபாய் என்பது வழங்கப்படும். இந்த டிபிடின்னு சொல்கிறோம் இல்லையா, டைரக்ட் பெனிஃபிஷியல் டிரான்ஸ்ஃபர். இந்த திட்டத்தின் கீழ் தாயின் வங்கிக் கணக்கிலே இந்த நிதி என்பது செலுத்தப்படும். தனியார் பள்ளிகளுக்கும் இது பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மொத்தம் எத்தனை கேள்விகள் இடம்பெற்றுள்ளன? 2021 ஆண்டுக்கான மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது ஏப்ரல் மாதம் தொடங்க இருக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி. இந்த கணக்கெடுப்பில் மொத்தம் எத்தனை கேள்விகள் வந்து இடம்பெற்றுள்ளன? இதற்கான சிறப்பில் மொத்தம் 31 கேள்விகள் வந்து இடம்பெற்றிருக்கின்றன. என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, குறிப்பாக இந்த கழிவறைகள் வந்து இருக்கிறதா இல்லையா, தொலைக்காட்சி இருக்கிறதா இல்லையா, இணைய வசதி, வாகனங்கள் குறித்த கேள்விகள்லாம் இதில் வந்து இடம்பெறும். அதுவும் இல்லாமல் நம்ம உடனே வந்து செய்தித்தலைப்பு என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்பிஆர், என்ஆர்சி மற்றும் சென்சஸ், இந்த மூன்றுக்குமான வேறுபாடை நீங்கள் நல்லா வந்து புரிஞ்சுக்கணும். எந்த சட்டத்தின் கீழ் வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஏப்ரல் 1 முதல் செப்டம்பர் 30 வரை வந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட இருக்கிறது. அடுத்ததாக கூற்று 1, 2வது கேலோ இந்தியா இளைஞர் போட்டிகள் புனேவில் நடைபெற்றது. 3வது கேலோ இந்தியா இளைஞர் போட்டிகள் குவஹாத்தியில் நடைபெறுகிறது. கூற்று 1, 2வது கேலோ இந்தியா இளைஞர் போட்டிகள் என்பது புனேவில் நடைபெற்றது என்றும், 3வது கேலோ இந்தியா இளைஞர் போட்டிகள் குவஹாத்தியில் நடைபெற்று வருகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இது 2 சரியானதாகும். முதல் போட்டி என்பது 2018 ஆண்டு டெல்லியில் நடந்திருக்கும். 2வது போட்டி 2019 ஆண்டு வந்து பார்த்தோம்னா இந்த புனேவி நகரத்தில் வந்து நடைபெற்றிருக்கும். 3வது போட்டி பார்க்கும்போது இந்த குவஹாத்தியில் இப்போது நடைபெற்று வருகிறது. விளையாட்டுத் துறையில் உத்வேகத்தினை அளிக்கவும், அதே மாதிரி அந்த விளையாட்டு வீரர்களை வந்து பள்ளிகளையும் கல்லூரிகளையும் இனம் கண்டு அவர்களுக்கு மத்திய அரசின் சார்பாக உதவித்தொகை வழங்கி சர்வதேச போட்டியில் கலந்து கொள்ள வைத்து பதக்கங்களை பெற வாய்ப்பினை இந்த போட்டிகள் வந்து கொடுக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்ததாக கடல் சூழல் அமைப்புகள் குறித்த உலகளாவிய மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? கடல் சூழல் அமைப்புகள் குறித்த உலகளாவிய மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான சிறப்பில் கொச்சி நகரத்தில் தான் நடைபெற இருக்கிறது. இது வந்து 3வது மாநாடாகும். இந்திய கடல் உயிரியல் சங்கம் 1958 நிறுவப்பட்டதாகும். இந்திய கடல் உயிரியல் சங்கம் என்பது. அடுத்ததாக செனாப் ரயில்வே பாலம் 2021 கட்ட இலக்கு நிர்ணயம். இப்பாலம் பயன்பாட்டிற்கு வந்தால் உலகின் 8வது உயரமான பாலமாக இது இருக்கும் என்று கேட்கப்பட்டிருக்கு. செனாப் ரயில்வே பாலம் 2021 கட்ட இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இப்பாலம் பயன்பாட்டுக்கு வந்தால் உலகின் 8வது உயரமான பாலமாக இது இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது பாலமாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இது 2021 இப்பாலம் கட்டி முடிக்க இலக்கானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உயரம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஈஃபில் கோபுரத்தை விட 35 மீட்டர் உயரமானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஈஃபில் கோபுரத்தோட உயரம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, சர்ச் பண்ணி அதை கமெண்ட்டில் வந்து கொடுங்க. காஷ்மீரின் ரயில் மூலம் இந்தியாவுடன் இணைக்க இந்த பாலம் என்பது மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக சரக்கு மற்றும் சேவை வரிகள் குறித்த 2வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? சரக்கு மற்றும் சேவைகள் வரிகள் குறித்த 2வது தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்த மாநாடானது டெல்லியில் தான் நடைபெற்றது. சரக்கு மற்றும் சேவை வரி சட்டமானது 2017 இயற்றப்பட்டது அப்படின்னு நமக்கு தெரியும். 1 ஜூலை இந்த தேதியில் நம்ம ஜிஎஸ்டி தினமாக நம்ம வந்து கொண்டாடி வருகிறோம் அப்படின்ற ஒரு செய்தியும். இதுதான் ஜனவரி 10 தேதிக்கான நடப்பு நிலையிலிருந்து எடுக்கப்பட்ட முக்கியமான 10 கேள்விகள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். எல்லா பெண்டிங் வீடியோஸும் நம்ம பொங்கல் காரணமாக சில வீடியோஸ்லாம் நம்ம வந்து போடுவதற்கு பெண்டிங் ஆகிடுச்சு இல்லையா. எல்லா வீடியோஸும் நாளைய தினமே எல்லா வீடியோஸும் அப்லோட் செய்யப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.